படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எஸ்ஜே சிரியோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அல்டிமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஜெனரேஷன் ஏத்த மாதிரி. எனக்கு எஸ்ஜே சூர்யா எந்த சீன்ல கத்தனாலும் சிரிச்சாலும் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கிரியேட் அழகா இருந்துச்சு பாக்குறது. ஆனே இப்பதான் எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். மறுபடியும் கேட்காதீங்க. இந்த பழைய சாங் வச்சு இந்த ரீமேக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே ட்ரெண்டிங் ஆடியோஸ் எல்லாம் அதுல தான் போகும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதிர்பார்க்காத அதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டியா இருந்துச்சு. அதெல்லாம் ஓகேதான். ஹியூமர்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த பழைய சாங் அந்த ரீமிக்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு. செவன்த் டென்த் ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா பண்ணலாம். நிஷால் நடிச்சதுலாம் நல்லா இருந்துச்சு. அந்த போயிட்டு வர்றது தான் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து கான்செப்ட் வந்து டைம் டிராவல் தானா? அதுல ஒரு போன் வச்சுதான் பேசுறாங்க சரிங்களா? அந்த போன் மட்டும் எங்க இருந்துச்சுன்னா கல்ல போன் பண்ணி படத்துக்கு வராதுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்குண்ணா. அவர் ஆக்டிங் கொஞ்சம் பரவாயில்லண்ணா. மித்தபடி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைண்ணா. நல்லா இருக்கு படம் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு படத்துல பிளஸ் பார்த்தா படத்துல பிஜிஎம் தான் நம்ம வந்து கதையை நம்பி பண்ணா உண்மையா இதுதான் சும்மா என்டர்டைன்மெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணனா அந்த மாதிரி பாக்கலாம். நல்ல படம் இது எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் தான். அவர் ஆக்டிங் தான் படத்துல பிளஸ். ஏன்னா அவர் இல்லைன்னா படம் இதாயிருக்கும். நல்லா இருக்கு படம். அப்புறம் நல்ல படம் தான். நமக்கு தானே பிடிக்கல. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ரேட்டிங் கொடுக்கலாம். நமக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எஜ்ஜசூர்யாவுக்காக தான் மெயினாக படத்துக்கு வந்தேன். இந்த டைம் ட்ராவல் பண்ணாலே நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இப்படி தெரியலண்ணா. புதுசாக இருக்குண்ணா. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணிக்கிறாரு. எனக்கு யாரும் தெரியாது. இப்போ தான் சொன்னாங்க ஜிவி பிரகாஷ் சூப்பராக போட்டுக்கிறாங்கண்ணா. அந்த பஞ்சமிட சாங்லாம் போட்டுக்கிறாங்க. சூப்பராக எடிட் பண்ணி டீச்சர்லாம் எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்கண்ணா. படம் சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து சில்க் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதில் வந்து ஃபேஸ் எடிட்டிங் பண்ணிக்கிறாங்க. அந்த படத்துலயே இந்த சிலுக்கான்னு சொல்ற எஜ்ஜசூர்யாவோட டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் செம்ம என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்ல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரோ. எஜ்ஜசூர்யா சார் பக்கா அப்படியே விளையாண்டுருக்காரு. அவுட்டு விட்டுருக்காங்க அவர் அப்படியே. விஷால் அண்ணா செம்மையா பண்ணியிருக்காப்ல. மூணு வேரியேஷன்ஸ் இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு படம். மியூசிக் ஜிவி சார் டைட்டா இருக்கு. டைரக்டர் சார் செம்ம சார். எதிர்பார்க்கல. சூப்பரா பண்ணியிருக்காங்க. டைம் டிராவல ஃபன்னா இருக்கும் பாருங்க. டைட்டா இருக்கும் உங்களுக்கு. அது நிறைய டைலாக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷுவலா செம்மையா பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே நீங்க ரிவீல் பண்ண முடியாது. நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அது புரியாது. நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணுங்க. பக்கா பக்கா இருக்கு. ஜிவி சார் மியூசிக் எல்லாம் பரட்டி இருக்காரு. பழைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு.